ஹலோ வணக்கம் அபிநயா. கங்கிராச்சுலேஷன்ஸ் மா. இந்த 2019 ரிசல்ட்ஸ்ல வந்து ரேங்க் 12th வாங்கி டெப்டி கலெக்டர் ஆயிருக்கீங்க. சோ தமிழ்நாடு அளவுல 12th ரேங்க். சோ இது வந்து ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு வெற்றி இல்லையா? ஆமா மேம், கண்டிப்பா. எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி நான் 2014ல ஸ்டார்ட் பண்ணேன் மேம். ஓகே, வந்தேன். ஓகே, ஆக்சுவலி 4 அட்டம்ஸ் கொடுத்தேன் யூபிஎஸ்ல, பட் அது கிளியர் பண்ண முடியல மேம். 17 வரைக்கும் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் 18ல பிரேக் எடுத்துட்டு 19 டிஎன்பிஎஸ்சி இது ஃபர்ஸ்ட் அட்டம் மேம் எனக்கு. ஓகே, ஓ டிஎன்பிஎஸ்சில இதுதான் முதல் அட்டம்ட். ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஏன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஏன் டிஎன்பிஎஸ்சி குடுக்கல, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் வச்சிருந்தீங்களா? ஸ்பெசிபிக் ரீசன் ஒன்னும் இல்ல மேம். நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா யூபிஎஸ்சிலேயே இருந்துச்சு, சோ அதுல இருந்து டைவர்ட் ஆகாம படிச்சுட்டே இருந்தேன். ஓகே, 2019ல ஜஸ்ட் லைக் இட், ஓகே டிஎன்பிஎஸ்சி குடுத்து பாப்போம்ன்ற மாதிரி குடுத்தேன் மேம். வாட் எவர் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்கு அண்ட் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே தான் நான். ஸ்பெசிபிக்கா டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா எதுவும் பண்ணல. வாட் எவர் யூபிஎஸ்சியோட பிரிலிம்ஸ்க்கு என்ன புக்ஸ், என்ன கரண்ட் அஃபேர்ஸ், என்ன சிசாட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோ அதை பேஸ் பண்ணி தான் போய் டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸ் குடுத்துட்டு வந்தேன். ஓகே, அப்புறமா மெயின்ஸுக்கு வந்து அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். ஓகேங்க அபிநயா. ஆக்சுவலா சொல்றாங்க இல்லையா, இப்போ யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் வந்து நிறைய விஷயங்கள்ல ஒரே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்களும். ஆனா இன்னமும் அந்த மித் இருந்துகிட்டே இருக்கு. லைக் யூபிஎஸ்சி வேற, டிஎன்பிஎஸ்சி வேற, டிஎன்பிஎஸ்சினா ஃபேக்சுவலா படிக்கணும் அப்படின்னு இன்னமும் சிலர் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படி கிடையவே கிடையாது மேம். அப்படி பார்த்தா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸுக்கோ இல்ல யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு வேரியேஷனோ இல்ல ஈவன் க்வெஸ்சன் பேப்பர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தவளோ இது வேற அது வேற மாதிரி நான் பார்க்கவே இல்ல மேம். பிகாஸ் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ங்கும் போது ஆப்வியஸா வந்து எனக்கு அது புதுசா இருக்கணும், அதுக்குன்னு தனியா நான் படிச்சிருக்கணும்னு சொல்லலாம். சோ எனக்கு நான் என்ன யூபிஎஸ்சில ஃபாலோ பண்ணனோ அதை தான் நான் டிஎன்பிஎஸ்சில ஃபாலோ பண்ணேன். சோ வந்து எனக்கு வந்து அந்த மிக்ஸ் வந்து உண்மைன்ற மாதிரி தோணல மேம். சோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களும் டிஎன்பிஎஸ்சி குடுக்கலாம், அட் த சேம் டைம் டிஎன்பிஎஸ்சி பண்றவங்க யூபிஎஸ்சியும் பண்ணலாம் மேம். ஓகே சூப்பர். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் சிலபஸ்ல என்ன வேரி ஆகுது அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ சேம் வந்து நம்மளுக்கு தெரியும் பாலிட்டி இந்தியோ அதேதான், ஹிஸ்டரி மோரலிஸ் சேம். சோ என்ன நீங்க தனியா படிச்சீங்க, அதாவது யூபிஎஸ்சி தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி? யூபிஎஸ்சில வந்து நம்ம ஓவராலா இப்ப ஜியாகிரபின்னு எடுத்துக்கிட்டோம், நீங்க சொன்ன மாதிரி பாலிட்டி ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான் மேம். ஒன்னும் மச்சு டிஃபரன்ஸ் இல்ல. யூபிஎஸ்சிக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றோம் அதே தான் பண்றோம். ஹிஸ்டரி ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இங்க வந்து இந்தியன் ஹிஸ்டரி அஸ் வெல் அஸ் வந்து நம்ம இது ஃபுல்லாவே கவர் பண்ணுவோம் யூபிஎஸ்சில. இங்க வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரிய கான்சென்ட்ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணணும், மற்றபடி வந்து இந்தியன் ஹிஸ்டரி படிக்க கூடாதுன்னு கிடையாது. இங்க தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சிங்கும் போது தமிழ்நாடு லெவல்ல தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஜியாகிரபி ஃபுல்லா நம்ம ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஜியாகிரபிக்கல் இதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா படிச்சா அது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். நான் அப்படித்தான் டிஃபரன்ஸ் பார்த்தேன் ஒழிஞ்சு இது வேற மாதிரி அதுக்கு வேற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓவராலா இந்தியா வேர்ல்டுன்னு படிக்கிறோம், இது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இந்தியா அண்ட் தமிழ்நாடு பர்டிகுலரா கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி படிச்சேன் மேம். நான் ஹிஸ்டரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் சொல்றேன். ஓகே ரைட். இப்போ இந்த புதுசா ஆட் பண்ணிருக்காங்க இல்லமா, லைக் யூனிட் 9 யூனிட் 8 னு சொல்லிட்டு, அது நீங்க தனியா எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க? ஏன்னா உங்களுக்கு தான் முதல் செட் இல்லையா, நீங்க தான் அந்த. ஆமா மேம், ஆமா மேம். அது டோஸ் ஆக்சுவலி நான் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு அதுதான் நம்ம யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி வரப்போகுதுங்கிற மாதிரி. ஏன்னா எக்ஸாம் போற வரைக்குமே மெயின்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு கெஸ்டே நம்ம 3 மார்க்கா 5 மார்க்கா 10 மார்க்கா சோ எதுவுமே தெரியல. நம்ம யூபிஎஸ்சில நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ன மாதிரி ஃபாலோ பண்ணமோ நான் அதை தான் மேம் மோஸ்ட்லி வந்து நான் கவர் பண்ணேன். யூபிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நம்ம சொல்லி இப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்கு, இப்ப ஜியாகிரபினா மேப் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர் யூபிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பரையும் தனியா தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா அல்லது நீங்க ப்ரிப்பேர் பண்ண மெத்தட் என்ன அது சொல்லுங்க?
மேம் ஆக்சுவலி இது வந்து என்னோட ஹேபிட் மேபி ஒரு அடிக்ஷன் கூட சொல்லலாம். எனக்கு அந்த ஸ்டார்டிங் யூபிஎஸ்சில வந்ததுல இருந்து எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்ஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் நாலேஜ் விட எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் சரி நியூஸ் பாக்குறது வந்து எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி மேம். சோ நான் அதை வந்து இதான் ஃபாலோ பண்ணேன், அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஜென்ரலா சும்மா அது வந்து படிக்கணும்னு நினைச்சு படிக்கல மேம், தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி நான் நியூஸ் பேப்பரையும் சரி ஈவன் நியூஸையும் சரி ஆப் எப்பயுமே என்கிட்ட வந்து அந்த ஆப் இருக்கு மேம். கஷ்டப்பட்டு படிக்காம கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா மேம். சோ அந்த ஒரு லவ் ஓகே நமக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியணும், நம்ம தெரியாம இருக்க கூடாதுங்கறதுனால நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரெகுலராவே மேம் நான் வந்து எக்ஸாமுக்காக எதையும் ஃபாலோ பண்ணல. ஜென்ரலாவே ஒரு ஹிந்து ஆப்பையும் நான் எப்பயுமே ஈவன் நவ் அந்த ஆப் என் மொபைல்ல இருக்கு, அது சும்மா ஒரு அட்லீஸ்ட் என்னால ஃபுல்லா பாக்க முடியலனால ஐ யூஸ் டு சீ தி ஹெட்லைன்ஸ் என்ன நடக்குதுன்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் ரெகுலராவே ஃபாலோ பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு ஆக்சுவலி பிள்ளுங்கலையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அட் தி சேம் டைம் மெயின்ஸ்ல எனக்கு வந்து ஒரு சில க்வெஸ்சனுக்கு அதை ஹைலைட் பண்ணி ஒரு இதா காட்டுறதுக்கு எனக்கு ஆக்சுவலி அது மத்தவங்களை விட எட்ஜ் காமிக்கிறதுக்கு இன்டர்வியூலாம் அது எப்படி உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு? இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்ல உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சது? டெஃபினட்டா மேம், எனக்கு வந்து இந்த சிஏ அப்ப வந்து நம்ம அந்த இஷ்யூ தான் ரொம்ப போய்கிட்டு இருந்தது. சோ அதெல்லாம் வந்து நியூஸ்ல பாக்கனால எனக்கு நியூஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் தான் மேம் ஒரு என்ன சொல்றது 50-60% இன்டர்வியூல ஹெல்ப் பண்ணது மேம். இன்னொன்னு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியலங்கிற இதையும் அட்மிட் பண்ணிக்கணுங்கிற அந்த பாடி லாங்குவேஜ மெயினா பாத்தாங்க மேம். இதுதான் வந்து இன்டர்வியூல நான் ஃபேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நம்மளோட எப்படி நம்ம அந்த இதுல பிஹேவ் பண்றோம், எப்படி நம்ம பாடி லாங்குவேஜ் தெரியலங்கறதையும் எவ்வளவு தைரியமா நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோங்கறதான் நம்ம இன்டர்வியூல நான் ஃபேஸ் பண்ணேன். பிளஸ் வந்து நம்ம பேசிக் நாலேஜ் ஆஃப் பாலிட்டி ஜியோகிராஃபில இருக்கிறத, இப்ப என்னோட பேக்ரவுண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசி அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான க்வெஸ்சன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஸ் பண்ணி சில க்வெஸ்சன்ஸ் இப்படிதான் மேம் இன்டர்வியூ போச்சு. உங்களுக்கு கேட்கப்பட்ட மிக ஈஸியான க்வெஸ்சன் அது, ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் அது இன்டர்வியூல? இன்டர்வியூல கஷ்டமா ஒண்ணும் எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி ஒண்ணு கஷ்டமா ஆக்சுவலி வரல, அதாவது தெரியலன்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும் இல்லையா சில க்வெஸ்சன்ஸ் எனக்கு இது தெரியல மேம் ரொம்ப ஆக்சுவலி. ஓகே மேம், எனக்கு வந்து என்னன்னா லைக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாதிரி ரொம்ப தமிழ்நாட பத்தியே ரொம்ப இன்டெப்தா வந்து இந்த ரேஷியோ என்ன, ஆக்சுவலி மதுரையில இருந்து வரலாம் மதுரையில வந்து ஏன் ஜாஸ்மின்ல அந்த ஸ்மெல் வருது, அதோட கெமிக்கல் காம்பனன்ட்னால அந்த ஸ்மெல் வருது, டு யூ நோ அபவுட் தட் கெமிக்கல் காம்பனன்ட், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் சுத்தமா பண்ணல மேம். மதுரைனாலே மல்லி, பட் நமக்கு மல்லி அது வரும் தெரியும், அது எதனால அந்த ஸ்மெல் வருதுன்னு ஆப்வியஸா நான் அதை தெரிஞ்சுக்கல. ஆஃப்டர் கோயிங் டு இன்டர்வியூ அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு மேம். ஓகே, ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் இது சொல்லுங்க. ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் வந்து நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் கோட்டா எவ்வளவு குடுத்திருக்காங்க, ஏன் குடுக்கறாங்க, 69% இருக்கு, அது எதனால நம்மளால குவாஷ் பண்ண முடியல, எஸ் மேம் அது அதை கேட்டாங்க மேம். அது வந்து மேபி பாலிட்டிங்கறதுனால ஈஸியா வந்துருச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த நம்மளோட ஏரியா சைட்ல இருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு ஏரியால கேட்டப்போ கொஞ்சம் தடுமாறி இருக்கீங்க, மத்தபடி படிச்சதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா வந்திருக்கு. ஓகே, மெயின்ஸுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்களா? அதாவது குறிப்பிட்ட குறுகிய டைம்ல வந்து நீங்க நிறைய படிக்க வேண்டியிருந்திருக்கும். இப்ப பசங்க வந்து பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிக்கணுமா? அப்படி படிக்கணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே மேம், ஆக்சுவலி மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ணனா மூணு விஷயம் நான் வந்து மைண்ட்ல எப்பயுமே வச்சிருந்தேன் மேம். பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இன்னொன்னு வந்து டைம் மேனேஜ் எப்படி பண்றாங்கிறது, இன்னொன்னு வந்து நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சனை கேட்கலாம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது மேம், ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தர் தெரியாம இருக்கலாம். சோ வந்து நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட நம்ம எப்படி குடுக்கறோம், எப்படி ஹைலைட் பண்றோம் அப்படிங்கறது தான் மேம் நான் மூணு விஷயம் நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். என்னன்னாலும் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். சோ பேப்பரை கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஆப்வியஸா இப்ப ஒரு பேப்பர்ல வந்து ஒரு 20 க்வெஸ்சன் இருக்குன்னா 20 எனக்கு தெரியணும்னு இல்ல. சோ ஒரு சிலபஸோட பேசிக் நாலேஜ் இருந்துட்டாலே ஓகே, ஓரளவுக்கு வந்து அந்த க்வெஸ்சனை வந்து என்னால வந்து ஐ கேன் கிவ் சம் ஆன்சர் டு இட், அதை வந்து ஹைலைட் பண்ணி என்னால எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் சிலபஸ் ஒரு பேப்பர் எடுத்துட்டா அந்த கம்ப்ளீட் அந்த பேப்பரோட சிலபஸோட பேசிக் நாலேஜ் இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் திங் நான் ஃபாலோ பண்ணேன் மேம். எனக்கு இந்த பேப்பர்ல வந்து எதுவும் தெரியாம இருக்கக்கூடாது, இன்டெப்தா நாலேஜ் இல்லைனாலும் பேசிக் நாலேஜ் ஆஃப் சோ அண்ட் சோ தெரியணுன்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் மேம். பேப்பர் கம்ப்ளீட் பண்றது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணணும்னு நினைச்சு பண்ணேன் மேம் நான். ஓகே, அட் தி சேம் டைம் டைம் மேனேஜ் பண்ணி அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்றதுக்கும் அந்த டைம் மேனேஜ் பண்றதுக்கும் ஸ்பெசிபிக்கா என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க?
மேம் ஆக்சுவலி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களோட மெமரியை டெஸ்ட் பண்ற மாதிரி நான் பாக்கல மேம். கிறிஸ்பா அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து ஒரு 10 பாயிண்ட் அதுக்கு ஆன்சர் இருக்குன்னா ஈவன் இஃப் யூ கிவ் இட் ஃபார் 5 to 6 பாயிண்ட் இன் அ வெரி குட் மேனர் வித் ஹைலைட்டிங் கரண்ட் அஃபேர்ஸ் இட் இஸ் மோர் தென் எனஃபா தான் மேம் நான் பண்ணிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா நம்ம ஆன்சர் எழுதிட்டு அடுத்தடுத்த கொஷின் போனாலே அழகாவே டைம் மேனேஜ் பண்ணலாம் மேம். ஆக்சுவலி அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும் போது ரொம்ப அழகா அதுக்கு அதாவது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்வெஸ்சன் வரும் அப்படின்னு நம்ம யூகிக்கிறது ஒண்ணு, அந்த யூகித்த கேள்விக்கு வந்து இது முதல் பாயிண்டா எழுதணும், இது ரெண்டாவது பாயிண்டா எழுதணும், இதுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தீங்களா? கண்டிப்பா மேம். நான் ஆக்சுவலி டெஸ்ட் பேட்ச் போட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் மேம். ஓகே, ஒரு ஒரு ஜென்ரலா இப்ப ஒரு டிஸ்கிரிப்டிவா எழுதும் போது ஒரு இன்ட்ரோடக்ஷன், இப்ப வந்து நான் எப்படி நான் ஆக்சுவலி பேப்பர் பண்ணனா, என் பேப்பரை கரெக்ஷன் பண்ண போறவங்க வந்து ஒரு ஜியாகிரபி டீச்சராவோ ஹிஸ்டரி டீச்சராவோ பாலிட்டி டீச்சராவோ இல்லாம இருக்கவங்க என் பேப்பர் எடுத்தாங்கன்னா தட் சுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள். அதுக்கு வந்து இப்ப வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னா அதுனா என்னன்னு ஒருத்தவங்க முன்ன பின்ன படிக்காதவங்க எடுத்து பார்த்தா கூட புரியணும், பட் அது வந்து கிறிஸ்பா இருக்கணும், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கணுங்கிற ஆங்கிள் தான் மேம் நான் எழுதுனேன். சோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கற மாதிரி அந்த ஆக்ட்ல மெயினா என்ன சொல்ல வராங்க, நீங்க சப்போஸ் அதை அப்ளை பண்ணி ஏதாவது வாங்கணும்னா அது என்ன பண்ண போறீங்க, இவ்வளவுதான் மேம். ரொம்ப வளவுல நான் ஹெட்டிங்ஸ் எதுவும் போட கிடையாது. இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் உள்ள கண்டென்ட் வந்து கிறிஸ்பா வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி என்னால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் மேம். ஓகே, அந்த எலூசிடேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவுதான் மேம். கிறிஸ்பா சொல்லிட்டு லேமன் லாங்குவேஜ்ல இருக்கணும், சொல்ல வந்தது டக்குன்னு புரியணும், வார்த்தைகளை விரயம் பண்ணாம. எஸ் மேம். ஓகே, இந்த பேசிஸ் நம்ம போனாலே டைம் மேனேஜ் பண்ணி எழுத முடியும் மேம். பிராக்டிஸ் உங்களுடைய மனநிலையுடைய மாற்றம் என்ன? ஏன்னா இப்ப நிறைய பசங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, அதாவது தொடர் தோல்விகள். அது வந்து யூபிஎஸ்சியா தான் இருக்கணும்னு இல்ல, அது குரூப் போரா இருந்தாலும் தோல்வி வந்து வலிக்கத்தான் செய்யும். 4 வருஷம் தொடர்ந்து ஒரு தோல்வி, அந்த டைம்ல நீங்க உங்களை எப்படி தேத்திக்கிட்டீங்க? இந்த முதல் வெற்றி வந்தப்போ உங்களுக்கு எந்த விஷயம் உடைஞ்சது? நீங்க ஒரு கற்பிதம் வச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம வந்து இப்படி இருக்கோம், நம்ம படிக்கலையா, இல்ல நம்மளுக்கு திறமை இல்லையா, அந்த செல்ஃப் டவுட் வந்திருக்கும் இல்லையா? ஆமா மேம். சோ அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து இந்த வெற்றியால் உடைபட்டுச்சு? அந்த 4 வருஷம் நீங்க எந்த விஷயத்த ரொம்ப அதிகமா கோப் அப் பண்ணிக்க வேண்டியிருந்தது? ஆக்சுவலி மேம் பிஃபோர் யூபிஎஸ்சி முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம் ஐடில. டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு யூபிஎஸ்சி வந்தேன். ஸோ எப்படினாலும் நம்ம இதை பண்ணணும். ஆக்சுவலி சொல்ல போனா அந்த ஃப்ரீடம் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னோட பொட்டன்சியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே எங்க அப்பா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவரு சொல்லி சொல்லிதான் ஓகே லெட்ஸ் டூ யூபிஎஸ்சின்னு வந்தேன். பட் 4 அட்டெம்ப்ட் கொடுக்கலாங்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நமக்கு இது திஸ் இஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ, அந்த மாதிரிலாம் நான் ஒரு சுச்சுவேஷன்ல யோசிச்சு தப்பு பண்ணிட்டோம், லைஃப்ல 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி எல்லாம் யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல. லைக் நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம எத்தனை வாட்டி தோத்தாலும் பண்ணி பாத்துருவோம், கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல தான் நான் திரும்ப திரும்ப பண்ணேன். ஓகே, இன்னொன்னு வந்து இது வரைக்கும் கொடுக்கும் போதெல்லாம் எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரெஷரோட நான் வந்து ஓப்பனா சொல்லணும்னா 14, 15, 16 எல்லா யூபிஎஸ்சி பிலிம்ஸுமே நான் வந்து ரொம்ப ப்ரெஷரோட தான் நம்ம இந்த வருஷம் கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி நான் பாத்திருக்கேன். உங்க முகத்துல வந்து ஒரு அப்சஷன் இருக்கும், எதையும் விட்டுற கூடாது, இதனால நம்ம வெற்றி தள்ளு, அந்த ஒரு அப்சஷன் இருக்கும். நான் கூட சில நேரம் அட்வைஸ் பண்ணிருக்கேன், அப்சஸ்டா படிக்காதீங்க, அப்சஸ்டா படிக்காதீங்க. என்ன படிச்சனோ அதை வந்து ரொம்ப மைண்ட்ல எதையுமே வச்சுக்காம நான் ஃப்ரீயா போய் குடுத்துட்டு வந்தேன் மேம். நான் பார்த்து ஆயே ஆகணும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி நான் எந்த ப்ரெஷரையும் எடுத்துக்காம ரொம்ப கேஷுவலா போய் எக்ஸாம் குடுத்துருக்கோம், எக்ஸாம மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி நான் ஆக்சுவலி இந்த ஃபிலிம்ஸ் கொடுத்தேன். பிலிம்ஸ் வந்து கிளியர் ஆனதுதான் எனக்கு ஓகே நம்ம யூசிசி வந்து அந்த ப்ரெஷரை தான் நம்ம ஹேண்டில் பண்ணாம அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணோங்கறத லேர்ன் பண்ணதே எனக்கு எனக்கு அந்த லேர்னிங் கொடுத்ததே டிஎன்பிஎஸ்சி தான். சூப்பர் சூப்பர். சோ அப்ப அந்த மெயின் எழுதும் போது உங்களுக்கு அந்த அதே டவுட் உங்களை துரத்துச்சா இல்ல கான்பிடன்ஸ் வந்துருச்சா?
இல்ல மேம் கண்டிப்பா வந்துச்சு அந்த இது தொடர்ந்துச்சு. அப்புறம் தென் ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஓகே நமக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரெஷர் ஹேண்டிலிங் கரெக்டா ஹேண்டில் பண்ணா நமக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் எந்த ப்ரெஷர் எடுத்துக்கலாம் மேம், என்னால என்னோட பெஸ்ட குடுக்கறேன் கண்டிப்பா எனக்கு இது கிடைக்கும், எந்த இது கிடைக்கணும் கிடைக்கணும்ன்ற மாதிரி நான் வந்து ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம நம்ம கடமைய நம்ம ஹார்ட் ஒர்க்க நம்ம லவ் பண்ணி பண்றோம் சோ ஆப்வியஸா அது நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரே ஆங்கிள் தான் மேம் நான் மெயின்ஸ் கொடுத்தேன். சூப்பர். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பலன் வந்தா ஜாக்பாட், பலன் வரலனா லாஸ் இல்ல அப்படிங்கற மாதிரி. ஒரு ஒரு உமனா உங்களுக்கு இருந்த பிரஷர் என்ன? அதாவது பசங்களுக்கு ஆக்சுவலா சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு என்னப்பா அப்படின்ட்டு, பசங்களுக்கு அதை விட பிரஷர் தான். பட் ஆஸ் அ உமனா நிறைய பேர் நிறைய பிரஷர் வந்து சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு பிரச்சனை. சோ வாட் கைண்ட் ஆஃப் பிரஷர் யூ அண்டர்கோன்? எனக்கு ஆக்சுவலி பிரஷர் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரல மேம், ஓப்பனா சொல்ல போனா. ஆக்சுவலி நான் ஜாப் வாங்கிட்டுதான் மேரேஜ் பண்ணுங்கிற மாதிரிதான் யூபிஎஸ்சி வந்தேன். சோ அந்த மாதிரி பிரஷர்ஸ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றீங்க, பொண்ணா இருக்கா, ஏஜ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரஷர் வந்து எனக்கு டைரக்டா வரலனால அப்பா கிட்ட வந்ததை பார்த்து நான் ரொம்ப ஒரு மாதிரி, எனக்கு அதெல்லாமும் ஒன் ஆஃப் த ப்ரெஷரா எனக்கு ஆட் ஆனாச்சு மேம் ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணும்போது. பட் தென் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு ஃபுல் சப்போர்ட், அப்பாவும் சரி ஹஸ்பண்டும் சரி, அவங்க வந்து எனக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. சோ ரெண்டு பேரோட சப்போர்ட் வார்த்தையால சொல்லாம தான் நீங்க வெற்றியால சொல்லிட்டீங்கல்ல. சோ அந்த அந்த நம்பிக்கை வந்து இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபார்ச்சுனேட்லி சிலருக்கு வந்து அது கிடைக்காது, சில வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்கா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பியர் பிரஷர் இருக்கும், மிடில் கிளாஸ்ல நம்மளுக்கு தெரியும் சுத்தி இருக்கிறவங்களோட பிரஷர். சில இடத்துல ஹஸ்பண்ட் இது பண்ணாலும் ஹஸ்பண்டோட ஃபேமிலி சைட்ல இருந்து பிரஷர் வரும். சோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஏதாவது ஒரு விஷயம், இப்ப ஏன்னா அஸ் அ மேரிட் உமன் நீங்க அந்த மாதிரி உமன் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மேம் கீப் ஆன் ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ஸா மேம் பண்ற, அவங்க பண்ற என்ன வேலையா இருக்கிறது, படிப்பா இருக்கட்டும் ஒர்க்கா இருக்கட்டும், அதை லவ்வோட பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் வந்து நமக்கு வரும் மேம். அது எப்ப வரும் தான் வந்து யாருக்கும் நம்மள மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து தெரியல. பட் டெஃபினட்டா சக்சஸ் வரும் மேம், ஈவன் கிராசிங் ஆல் த ஆர்ட் டெஃபினட்டா வந்து அவங்க கிட்ட கன்சிஸ்டன்ஸான அந்த ஒரு என்ன நடந்தாலும் கன்சிஸ்டன்டா படிக்கணும் படிக்கணும் மேம். அவ்வளவுதான் மேம், லைஃப் வந்து ஜென்ரலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதா மேம். சோ டவுன்ஸ்ல நம்ம கீழே போகாம ஓகே சமநிலையில நிக்கணும். இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்கும். சோ யூபிஎஸ்சிக்கும் சிஎன்பிஎஸ்சிக்கும் பெரிய தூரம் இல்ல, பெரிய வித்தியாசம் இல்ல. சோ அதே அளவுக்கு வந்து இதுலயும் வந்து உங்களுக்கு டஃப்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கிறத ரொம்ப விரும்பி படிக்கணும், கன்சிஸ்டன்டா படிக்கணும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் டெப்டி கலெக்டர் அபிநயா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஒரு மாணவர்களா சாதிக்கும் பொழுது அந்தந்த டீச்சர்ஸ்க்கு இருக்கிற சந்தோஷம் வார்த்தையால சொல்ல முடியாது. சோ அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி அபி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அபி, தேங்க்யூ, பாய் பாய்.